Hi friends, welcome to Cook with me Begonia. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சம்மர் ஸ்பெஷல். ஸோ சம்மர் ட்ரிங்க் பார்க்க போகிறோம். அதே டைமில் நமக்கு வந்து இப்போ ரம்ஜான் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ ரம்ஜானுக்கு வந்து நோம்பு இருக்கிறவங்க வந்து இந்த எனர்ஜி ட்ரிங்க் வந்து குடிப்பாங்க. ஸோ அது என்னென்னு பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன் சர்பத். ஸோ அதான் வந்து பார்க்க போகிறோம் எப்படின்னு பார்க்குறோம். இப்போது இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு வாட்டர் மெலன் எடுத்து ஹாஃப் வாட்டர் மெலன் எடுத்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கியூபா. இது வந்து ஒரு பவுல் நிறைய வந்து சில்லுன்னு ஒரு மில்க் எடுத்திருக்கேன். நல்லா கோல்டாக உள்ள மில்க் எடுத்திருக்கேன். இதுக்கு சஜ்ஜா சைஸ் வந்து நான் கொஞ்சமாக வந்து ஊற வச்சுருக்கேன் ஒரு 15 நிமிஷமாக. இது நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா தேவையில்லை. அதே மாதிரி ரோஸ் சிரப், இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வந்து எடுத்து வச்சுருக்கேன், ஜீனி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எப்படின்னு பார்க்கலாம். இப்போது இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரோஸ் சிரப், இது நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அதுக்காக இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்ச்சாஜிஸ் கொஞ்சம், 2 டேபிள் ஸ்பூன் சுகர். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வாட்டர் மெலன் வாட்டர் மெலன் சர்பத் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே ஒரு சர்விங் போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்டர் மெலன் சர்பத் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். இது ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்த்தி. அது இல்லாமல் வந்து இப்போ நம்ம பாடி வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ அதுக்கும் வந்து இப்போ இந்த மாதிரி சம்மர் ட்ரிங்க் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி பால் சர்ஜா சீட்ஸ் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.